எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஓகேங்களா, அதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு ஒரு பத்திரிகை செய்தி வந்து டிஆர்பி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து டைம் ஆச்சு, இப்போ நமக்கு வந்து ரிசல்ட் விட்டு, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. இன்னும் வந்து அவங்க ரிசல்ட் விடலை அப்படிங்கிறனால வந்து எல்லாருமே கால் பண்ணி கேட்டனால அவங்க வந்து ஒரு பத்திரிகை செய்தியை கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். 2020-21 முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1, நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை நம்பர் 1 2021 9/9/2021 படி 12/2/2022 முதல் 20/2/2022 வரை நடைபெற்ற கணினி வழி தேர்வுகளுக்கு 9/4/2022 அன்று உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டன. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட உத்தேச விடை குறிப்பின் மீது தேர்வர்களின் ஆட்சேபனைகள் 9/4/2022 மாலை 6 மணி முதல் 13/4/2022 மாலை 5:30 மணி வரை 29,141 ஆட்சேபனைகள் பெறப்பட்டுள்ளனர். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செய்முறை தேர்வு மற்றும் பருவத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பகுதியாக பாடவாரியாக மட்டுமே பாட வல்லுநர்கள் அழைக்கப்பட்டு விடை குறிப்பினை மறுஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி முடிவடைய குறைந்தபட்சம் 1 மாத கால அவகாசம் தேவைப்படும். இப்பணி முடிவுற்றதும் இறுதி விடை குறிப்பு வெளியிடப்படும். அதன் பின் விடைத்தாள் கணினி வழி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். இதற்கு குறைந்தபட்சம் 45 நாட்கள் தேவைப்படும். அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு குறைந்தபட்சம் 1 மாத காலம் அவகாசம் தேவை. தெரிவு பட்டியல் ஜூலை 2022 இறுதியில் வெளியிட அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்படுகிறது. பார்த்துங்க, அப்போ நமக்கு வந்து ரிசல்ட்டு எப்படி ஜூன் எண்டில் அதை விடுவாங்க ஓகேங்களா, ஜூன் எண்டில் தான் ரிசல்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு, இப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ விடுறாங்க, இப்போ இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1 வீக் கிரம்ச்சு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது 10 டேஸ் கிரம்ச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இங்கே கூப்பிட்றதுனால அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அதாவது என்ன, யாரால ரிஜெக்ட், அதாவது யாராவது சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களும் ரிஜெக்ட் பண்ணுவாங்கள்ல, அப்போ ரிஜெக்ட் லிஸ்ட் தனியாக விடுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட் தனியாக விடுவாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே முடிய ஜூலை இறுதி ஆயிடும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு போஸ்டிங் வந்து ஆகஸ்ட் ஓகேங்களா, அடுத்த மாதம்தான் போஸ்டிங் இருக்கும், ஆகஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ இப்போ நீ வந்து நம்ம நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எந்த அடுத்து வந்து எதுவுமே செய்யாமல் இருந்துடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூஜிடிஆர்பி கன்ஃபார்மாக வரும்ன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களே வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பாக நியமன தேர்வு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான சிலபஸும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து, அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் இருக்குது அவ்வளோ மார்க் இருக்குது எதுவுமே கன்சிடர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. எவ்வளோ மார்க் மேலே வரும் அவங்களாம் இனி அடுத்த யூஜிடிஆர் படிக்க வேண்டாமா அப்படிங்கிற இதுங்க பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மற்ற சப்ஜெக்ட் பிரச்சனை, அதாவது ஒரே ஒரு பேட்சாக நடந்து எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து கன்ஃபார்மாக இருக்கலாம், டாப் மார்க் வச்சவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 2-3 பேட்சாக எக்ஸாம் நடந்த தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இவங்களாம் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா. எப்படி வேணாலும் ரிசல்ட் வந்து மாறலாம் நார்மலைஸ் பண்ணி வரும்போது. இதில் வந்து அப்ஜெக்ஷன் ஓகேங்களா, அப்ஜெக்ஷன் கொஸ்டின் வேறு, ஒவ்வொரு பேட்சிலையும் எவ்வளோ கூடும், ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து எதுக்குமே வெயிட் பண்ணாமல் அடுத்த எக்ஸாம் படிங்க, அதாவது டெட்டு கிளியர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஓகேங்களா, இப்போ குரூப் 2 நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது, அடுத்து வந்து குரூப் 4 வரப்போகுது ஓகேங்களா. குரூப் 4 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் கால்ஃபர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகே. டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்க ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க, அதன்படி அவங்க கரெக்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. 1 or 2 வீக் வேணால் லேட்டாகி பண்ணலாம், பட் ஆனால் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த இது பாருங்கள், ஆனுவல் பிளானர் பார்ட்டு, உங்கள் நீங்கள் என்ன மேஜர், உங்களால் என்னென்ன எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண முடியும், நம்ம எதுக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க. அதாவது வந்து டிஎன்பி சைடு போகணும்னு விரும்புகிறவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஆர்பிக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதான் நெக்ஸ்ட்டு வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி கன்ஃபார்மாக வரும்னு அவங்களே சொல்லியிருக்காங்களேங்களா. அடுத்து வந்து யூஜிடிஆர்பி வரப்போகுது, அடுத்து வந்து பிஜிடிஆர்பி வரும். அதனால் உங்களுக்கு எது படிக்க விருப்பமோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதணும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இந்த 3 மாதம் முழுசாக முடிஞ்சிருச்சு.
அப்போ இது இது கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சப்ஜெக்ட் வந்து டச் இல்லாமல் தான் இருந்திருப்போம். ஆன்சர் கீவர்டுன்னு வெயிட் பண்ணோம், அப்புறம் வந்து சரி நான் நம்ம ரெஸ்பான்ஸ் இருக்காண்டி வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீக்காண்டி வெயிட் பண்ணோம், இப்போ ரிசல்ட் விடுவாங்க இவ்வளோனா வெயிட் பண்ணோம். இதுவுமே என்ன ஆகிட்டு அப்படின்னா ஜூலை எண்டாக தான் எல்லாமே முடிக்கிறதுக்கு ஜூலை எண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 2 மாதம் அப்படிங்கும்போது நம்ம சப்ஜெக்ட் டச் விட்டுட்டிங்க அப்படின்னா மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.